ஸ்டுடெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற லெசன் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்வல் பிரியம் வால்யூம் டூவில் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் பிரியம் இட்ஸ் கம்ஸ் அண்டர் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஓகேங்களா ஓகே சரி ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் பிரியம் வாட் இஸ் மீன் பை ஈக்லிபிரியம் ஈக்வலிபிரியம்னா என்ன நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணுமா இல்லைங்களா ஈக்குவிலிபிரியம்னா ஒன்றும் கிடையாது அதாவது ஒரு ரியாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா ஃபார்வேர்ட் ரியாக்ஷனாகவும் இருக்கலாம் அஸ் வெல் அஸ் பேக்வர்ட் ரியாக்ஷனும் இருக்கலாம் அதாவது ஒரே ரியாக்ஷனில் ஃபார்வேர்டும் நடந்து ஓகே பேக்வேர்டும் நடந்துச்சு அப்படின்னா இட்ஸ் டென்ஸ் டு பி இன் ஈக்ளிபரியம் ஓகேங்களா இந்த ஈக்ளிபிரியம் மேபி இன் ஃபிஸிக்கல் ஸ்டேட் ஆர் இன் கெமிக்கல் ஓகேங்களா ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆர் இன் கெமிக்கல் அப்புடின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபிசிக்கலில் இருக்கலாம் ஓகேங்களா அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஃபிசிக்கல் ஈக்வீபியம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட இருக்க வாட்டர் ஓகேங்களா விச் இஸ் இன் சாலிட் ஸ்டேட் விச் இஸ் இன் சாலிட் ஸ்டேட் அப்போ என்னம்மா இருக்கும் அது ஐஸாக இருக்குமா விச் டென்ஸ் டு பி சேஞ்ச் இன் டு லிக்விட் ஸ்டேட் சேஞ்ச் இன் டு லிக்விட் ஸ்டேட் லிக்விட் ஸ்டேட்டாக இருந்தால் அது என்னென்னு சொல்லணும் நம்ம வாட்டர்னு சொன்னாமா ஜஸ்ட் பை ஹீட்டிங் ஹீட் பண்ணவே போதும் வாட்டராக மாறிவிடும் ஒரு வேலை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை கூல் பண்ணுறேன் அப்படின்னா லிக்விடாக இருக்க என்னோடய வாட்டர் என்னவோ மாறிவிடும் ஐஸாக மாறிவிடுமா இல்லைங்களா அப்போது வாட்டர் டென்ஸ் பேக் இன்டு ஐஸ் ஸோ அப்போ இங்கே ஒரு ஈக்லிபிரி உருவாக இருக்கா இல்லைங்களா சரி இதில் அதோடைய ஃபிசிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான் மாதிரி இருக்குது சாலிடாக இருந்தது லிக்விடாக மாறி இருக்கு ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அன் ஃபிசிக்கல் ஈக்லிபிரியம் புரியுதுங்களா ஃபிசிக்கல் ஈக்லிபிரியம் ஓகே நெக்ஸ்ட்டு இன்னொருஷன்ஸ் பாருங்கள் கால்சியம் கார்பனேட் ஆன் ஹீட்டிங் இட் டீகம்போஸ் இன்டூ கால்சியம் ஆக்சைட் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு கால்சியம் ஆக்சைடு அண்ட் தென் கார்பன் டை ஆக்சைடாக மாறிடும் எகைன் கால்சியம் ஆக்சைடும் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர் அப்போ ஏரில் யார் ப்ரெசண்ட் ஆயிருப்பாங்க கார்பன் டை ஆக்சைடு ப்ரெசண்ட் ஆயிருப்பாங்களா இல்லைங்களா அப்போ அவங்களோட ஆகிட்டு என்ன உங்களுக்கு கிடைக்கும் கால்சியம் கார்பனேட் கிடைக்கும் பாருங்கள் இங்கே இருந்தது கால்சியம் கார்பனேட்டு அது என்னவோ மாறிச்சு கால்சியம் ஆக்சைடாக மாறிச்சு கூட கார்பன் டை ஆக்சைடாக மாறிடுச்சு திரும்பவும் எகைன் இவங்க ரெண்டு பேரும் கம்பைன் ஆகி திரும்ப என்ன கொடுத்தாங்க எனக்கு கால்சியம் கார்பனேட்டே கொடுத்துருக்காங்க அப்போ இந்த இடத்துல கெமிக்கல்ஸ் மாதிரி இருக்கா இல்லைங்களா பாருங்கள் கால்சியம் கார்பனேட்டு கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் ஆக்சைடாக மாறிச்சு திரும்ப இந்த கால்சியம் ஆக்சைடும் கால்சியம் கார் சாரி கால்சியம் ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடு கம்பைன் உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு கால்சியம் கார்பனேட்டே கிடச்சிருச்சு ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் ஒரு வீக்லி உருவாகுதா இல்லையா இதுக்கு பேர் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா கெமிக்கல் ஈக்வலி பிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னு சொல்லுவாங்க கெமிக்கல் ஈக்குவலி பிரியம் புரியுதுங்களா ஸோ அப்போது ஈக்குவலி பிரியம் பொறுத்தவரை ரெண்டு ஈக்குவலிபிரியம் இருக்குது ஒன்று ஃபிசிக்கல் ஈக்யபிரியம் இன்னொன்று கெமிக்கல் ஈக்வலிபிரியம் புரியுதுங்களா லெசன்ஸோட ஹெட்டிங்கு லெசன்ஸோடைய ஹெட்டிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா சரி நெக்ஸ்ட்டு பாருங்கள் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் இந்த லெசன்ஸில் என்ன நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பாருங்கள் ஆஃப்டர் ஸ்டடிய் திஸ் யூனிட் த ஸ்டூடெண்ட் வில் பி ஏபிள் டூ இந்த லெசன்ஸை படித்ததுக்கப்புறம் நீங்கள் என்னென்னா கற்றுக்க போகிறீங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க டிஸ்கிரைப் த மீனிங் ஆஃப் ஈக்ளிபிரியம் ஈக்ளிபிரியம்னா என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க எக்ஸ்பிளைன் த டைனமிக் நேச்சர் ஆஃப் ஈக்லிபிரியம் இன்வால்வட் இன் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸ் ஓகேங்களா டைனமிக் அப்படின்னா என்ன டைனமிக் சுழற்சி நடத்தும் அதாவது ஒரு ஈக்ளிபிரியம் இருக்குது அப்படின்னா தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கும் அதாவது ஃபார்வேர்டும் நடக்கும் பேக்வேர்டும் நடக்கும் ஃபார்வேர்டு நடந்துகிட்டே இருக்கும் பேக்வேர்டு தொடர்ந்து மாறிட்டே இருக்கும் அதுதான் எக்ஸ்பிளைன் த டைனமிக் நேச்சர் ஆஃப் ஈக்ளிபிரியம் இன்வோல்ட் இன் பிசிக்கல் அண்டு கெமிக்கல் ப்ராசஸ் ஸ்டேட் த லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் ஒரு லா ஓகேங்களா மாஸ் ஆக்ஷனுடைய லா அதை பற்றி படிக்க போகிறோம் டிஸ்கிரைப் த எக்ஸ்பிரஷன் ஃபார் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் கேசி அண்ட் கேபி கேசிக்கும் கேபிக்கும் இருக்கிற தொடர்பு என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஓகேவா அடுத்து ப்ரெடிக் த எக்ஸ்டென்ட் ஆஃப் ஈ ரியாக்ஷன் யூஸிங் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஈக்லிபிரியம் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு அதோடைய எக்ஸ்டன்ட் என்ன அது என்னவா நம்மளுக்கு கிடைக்கும் ப்ராடக்டே கிடைக்குமா அல்லது ரியாக்டண்டே கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து நெக்ஸ்ட்டு லீச் அட்லியர் பிரின்சிபிள்ஸ் ஓகேங்களா அடுத்து அடுத்து எக்ஸ்பிளைன் த எஃபெக்ட் ஆஃப் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட சிஸ்டம் அட் ஈக்லிபிரியம் இப்போ ஈக்லிபரியத்தில் யாரெல்லாம் அஃபெக்ட் பண்ண போகிறாங்க அதை பற்றி பார்க்க போகிறோம் அண்ட் தென் டிரைவ் வேண்ட் ஹாஃப் ஈக்வேஷன்ஸ் டிரைவ் வேண்ட் ஹாஃப்

பொருள் சில்வர் பொருள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கருத்து போதா இல்லைங்களா அண்ட் தென் ஐஆன் கெட் ரெஸ்ட் இருபோது துருப்புடிக்கிறது இதெல்லாம் அன்றாட வாழ்வில் பார்த்துட்ருந்தோம் திஸ் ப்ராசஸ் ப்ரொசீட்ஸ் இன் ஒன் டைரக்ஷன்ஸ் இப்போது ஒரு வேளை வெள்ளி பொருட்கள் இருக்குதுன்னு வச்சிங்களேன் அது ஆட்டோமேட்டிக்காக கருத்துருச்சு அப்படின்னா திரும்பவும் வலைநிலைக்கு மாறுமா இப்போ வாழைப்பழம் இருக்குது அப்படின்னா அது படுத்துருச்சு அப்படின்னா திரும்ப அது காயாக மாறுமா மாறாது அப்போ இந்த ப்ராசஸ் எல்லாமே எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா ஒன் டைரக்ஷனில் தான் இருக்குது Now, let லெட் consider the த ட்ரான்ஸ்போர்ட் ஆஃப் by பை in இன் அவர் பாடி ஆஸ் illustration for ஃபார் reversible சேஞ்ச் சரி இதுவே நம்ம ப்ளட்டில் ஹீமோக்ளோபின் ஒரு கண்டன்ட் இருக்கா அது என்ன அதோடைய வேலையை என்ன லங்ஸில் இருக்க ஆக்சிஜனை எங்க கொண்டு போவோம் எல்லா டிசூஸ்டையும் கொண்டு போய் கொடுக்கும் திரும்ப அந்த டிஷ்யூஸ் வந்து என்ன கலெக்ட் பண்ணி கொண்டு போவோம் கார்பன் டை ஆக்சைடை கலெக்ட் பண்ணி எங்கே கொண்டு போந்துருவோம் லங்ஸ்க்கு எக்ஸைல் பண்ணுறதுக்காக கொண்டு போவோம் திரும்ப அதனுடைய வேலை என்ன லங்ஸில் இருந்து ஆக்சிஜனை வாங்கிட்டு திரும்ப இங்கே கொண்டு வரும் டிஷ்யூஸ்ட்டு கொண்டு வந்தால் அப்போ தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கா இங்கே பாருங்கள் ஹீமோக்ளோபின் ஓகேங்களா ஆக்சிஜன் இருக்கும் எங்கேருந்து எங்கே கொண்டு வரும் லங்ஸில் இருந்து டிஷ்யூஸ்ட்டு கொண்டு போய் கொடுக்கும் ஓகேங்களா டிஷ்யூவில் ஹீமோக்ளோபினை தான் என்ன பண்ணும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு இருக்கா இல்லைங்களா அதை எடுத்துக்கிட்டு திரும்ப எங்கே கொண்டு வந்து கொண்டு வரோம் லங்ஸ்ட்டை கொண்டு வந்து கொண்டு வந்துடும் திரும்பவும் இந்த லங்ஸ்ட்டை ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு எங்கே கொண்டு போய் கொடுக்கும் டிஷ்யூஸ்ட்ட அப்போ தொடர்ந்து ஒரு ரியாக்ஷன்ஸு ஓகேங்களா ரிவர்சபிளே நடந்துட்டுருக்கா ரிவர்சபிள்னால் தெரியுது இல்லை ஃபார்வேர்டுன்னு நடக்குது பேக்வர்டுன்னு நடக்குது தொடர்ந்து ரிவர்சபிளே நடந்துகிட்ருக்கா ஸோ இட் இஸ் And equilibrium okay. okay the hemoglobin combines with oxygen in lungs to form oxyhemoglobin the oxyhemoglobin has a tendency to form hemoglobin by releasing oxygen in fact in our lungs all the

இப்போ நம்ம உடம்புக்குள்ள ரத்தத்தில் நடக்கிறது வந்து ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ் புரியுதுங்களா சரி பாருங்க இன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் டிக்ரீசஸ் அண்ட் த ப்ராடக்ட் இன்க்ரீஸஸ் வித் டைம் இன் ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ் இனிஷியல் த ரியாக்ஷன் ப்ரொசீட்ஸ் டுவோர்ட்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட் அப்பான் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட் the reverse reactions begins to take place. At a particular stage, the rate of reverse reactions is equal to forward reactions indicating a state of equilibrium. அதாவது எங்கிட்ட இருக்க ஒரு ரியாக்டன் என்னவோ மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்டாக மாறும் ஓகேங்களா product மாறிட்டே இருக்கும் அண்ட் தென் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு இல்லையா அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்ன ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் வரும் ஓகேங்களா தொடங்க ஆரம்பிச்சிடும் ரிவர்ஸ் ரியாக்ஷன்ஸு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் ஓகேங்களா எவ்வளோ ஸ்பீடில் ரேட் அப்படிங்கிறது ஸ்பீட் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் ரேட் அப்படின்னா என்ன அர்த்தம் ஸ்பீட் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சீங்க எவ்வளோ ஸ்பீடில் ஒரு ரியாக்டன்ட்டு ப்ராடக்டாக மாறுதோ அதே அளவு ஒரு ப்ராடக்ட் என்னவோ மாதிரிடும் ரியாக்டன்ட்டாக மாறிட்டே இருக்கும் புரியுதுங்களா ஸோ அப்போ இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் அட்டைன்ஸ் எ ஸ்டேட் ஆஃப் ஈக்லிபிரியம் இட் அட்டைன்ஸ் ஸ்டேட் ஆஃப் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லணும் புரியுதுங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் இட் இஸ் டிசைரபிள் டு நோ த த்ரீ குரூஷியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் நேம்லி ஃபீஸிபிலிட்டி ஃபீஸிபில் அப்படின்னா ஒன்றும் கிடையாது பாசிபிள் அப்படின்னு அர்த்தம் நடக்குமா நடக்காதா பாசிபிள் யாபம் ஓகேங்களா த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் ரேட் அப்படின்னு என்னென்னு சொல்லி கொடுத்தேன் சொல்லி கொடுத்தேன் ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டேன் ஓகே அண்ட் தென் எக்ஸ்டன்ட் ஆஃப் எக்ஸ்டென்ட் அப்படின்னா எவ்வளோ தூரம் போகும் ஓகேங்களா எவ்வளோ தூரம் அந்த ரியாக்ஷன்ஸ் நடக்கும் வி நோ த ஃபீஸபிலிட்டி ஆஃப் அரியாகஷன் இஸ் கிவன் பை தெர்மோ டைனமிக்ஸ் ஒரு ரியாக்ஷன்ஸ் நடக்குமா நடக்காதா அது சொல்கிறது யார் தெருமோ டைனமிக்ஸ் போன லெசன்ஸில் பார்த்துருப்போம் இல்லைங்களா இந்த ரியாக்ஷன்ஸ் பாசிபிள் பாசிபிள் இல்லை அப்படின்ட்டு அடுத்து கெமிக்கல் கைனடிக்ஸ் வில் டெல் அபவுட் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் கெமிக்கல் கைனடிக்ஸ் எதை பற்றி சொல்ல போகுது நம்மளுக்கு கைனடிக்ஸ் அப்படின்னாவே ஸ்பீடு தான் போகுது ஓகேங்களா இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால் ஒரு மூணு ஆஸ்பெக்டும் தேவைப்படுது ஒன்று ஃபீஸிபிலிட்டி ரேட்டு எக்ஸ்டென்ட்டு ஃபீஸிபிலிட்டி சொல்கிறது எந்த லெசனு தெருமோடைனமிக்ஸு ரேட்டை சொல்கிற லெசனு கெமிக்கல் கயெண்டிக்ஸு அப்போது எக்ஸ்டென்ட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் எதுவரை ரியாக்ஷன்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது எந்த லெசனு கெமிக்கல் ஈக்லிபிரியம் பாருங்கள் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்டல்ஸ் அபவுட் த எக்ஸ்டென்ட் ஆஃப் த ரிய ரிய ரியாக்ஷன்ஸ் விச் வில் பி டிஸ்கஸ்ட் இன் திஸ் சாப்டர் we will also discuss the types of equilibrium the significance of equilibrium constant and its relationship to thermodynamic quantities and the response of chemical equilibrium to change in the reaction conditions in the lessons la types of equilibrium significance of equilibrium constant and its relationship to thermodynamics

தென் த சீசா வில் பி ஸ்டேஷனரி அண்ட் அ ஸ்ட்ரெயிட் அண்ட் இட் இஸ் செட் டு பி இன் ஈக்லிபிரியம் புரியுதுங்களா நீங்கள் பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ்குள்ள இருக்கானா இல்லைங்களா இதை பாருங்கள் இப்போது இதுதான் ஃபல்கரம்னு சொல்கிறது இதில் இவங்க சைடும் சரி இந்த சைடும் சரி ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஈக்குவல் வெயிட் இவன் ஒரு ஃபிஃப்டி கேஜினால் இவனு ஒரு ஃபிஃப்டி கேஜி தான் இருக்கணும் ஓகேங்களா தெராசு இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அப்போ எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்குமா ரெண்டுமே அப்போ இது இட் இஸ் செட் டு பி இன் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லணும் புரியுதுங்களா சரி அனதர் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் ஈக்லிபிரியம் இஸ் த கேம் ஆஃப் டக் ஆஃப் வார் இந்த கவுரலுக்கும் போட்டி இருக்கா இல்லைங்களா அதுதான் இன் திஸ் கேம் எ ரோப் இஸ் புல்டு டாட் பிட்வீன் டூ டீம்ஸ் தேர் மே பி எ சுட்டுவேஷன் மென் பவுத் த டீம்ஸ் ஆர் புல்லிங் த ரோப் வித் ஈக்குவல் ஃபோர்ஸ் அந்த ரோப் இஸ் நாட் மூவிங் இன் ஈதர் டைரக்ஷன்ஸ் திஸ் ஸ்டேட் இஸ் டு பி இன் ஈக்வலிபிரியம் இப்போ ரெண்டு பக்கமே இந்த நான்கு வீரர்கள் இருக்காங்க பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அதே போல் இந்த பக்கம் எத்தனை பேர் இருக்காங்க நாலு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் கொடுக்குற ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இது எந்த பக்கமும் மூவாவும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும் ஸோ அப்போ அது என்னென்னு சொன்னோம் இட் இஸ் செட் டு பி இன் ஈக்குவலி பிரியம் அப்படின்னு சொல்லணும் புரியுதுங்களா எக்ஸாம்பிள்ஸு நெக்ஸ்ட் பாருங்கள் இன் ரிவர்சபிள் ப்ராசஸ் ஓகே இன் ரிவர்சபிள் ப்ராசஸ் த ரேட் ஆஃப் டூ அப்போசிங் ரியாக்ஷன்ஸ் ஈக்குவல்ஸ் அட் எ பர்டிகுலர் ஸ்டேஜ் இப்போ இந்த மாதிரி இது வந்து ரிவர்சபிள் ப்ராசஸ்ஸாக இருந்துச்சுன்னா தெரியும்ல உங்களுக்கு ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும் பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும்னு சொல்லியாச்சா இல்லைங்களா இதில் ரெண்டு பேத்தோட ஸ்பீடும் ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லியாச்சா அட் திஸ் ஸ்டேஜ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் டு நாட் சேஞ்ச் வித் டைம் ஓகேங்களா ரியாக்டன் டு ப்ராடக்ட் என்ன ஆகாது டூ நாட் சேஞ்ச் வித் டைம் அதோடைய கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகாது ஓகேங்களா கான்சன்ட்ரேஷன் ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட் டு நாட் சேஞ்ச் வித் டைம் டைமை பொறுத்து என்ன ஆகாது மாறாது ஏன்னா இப்போ ரியாக்டன்ட் இருக்கும் ரியாக்டாகி அது என்ன மாறிடும் ப்ராடக்டாக மாறிடும் நம்ம ரியாக்டன்டோடைய கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிச்சு நம்ம பார்க்கும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா ப்ராடக்ட் கொஞ்ச நேரம் என்ன மாறிட்டு இருக்கோம் ரியாக்டண்ட்டாகவே மாறிட்டு இருக்கோம் அப்போது ஒரு பர்டிகுலர் டைமை பொறுத்து உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகிருக்காது மாறியிருக்காது புரியுதுங்களா அண்ட் தென் திஸ் கண்டிஷன்ஸ் திஸ் கண்டிஷன்ஸ் இஸ் நாட் ஸ்டாட்டிக் ஓகேங்களா நாட் ஸ்டாட்டிக் அப்படின்னா அப்படி ஸ்டேஷனரியாக இருக்காது தொடர்ந்து என்ன ஆகிட்டே இருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் திஸ் கண்டிஷன்ஸ் இஸ் நாட் ஸ்டாட்டிக் அண்ட் இட் இஸ் டைனமிக் டைனமிக் சுழற்சி நடந்துக்கிட்டே இருக்கும் பிகாஸ் போத் forward அண்ட் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஸ்டில் அக்கரிங் வித் the சேம் ரேட் ஏன் என்ன காரணத்தினாலும் static இருக்காது ஸ்டேஷ்னரியாக இருக்காது தொடர்ந்து என்ன ஆகிட்டே இருக்கும் ரியாக்டன்ட்டு ப்ராடக்டாக மாறும் ப்ராடக்ட் என்ன மாறிட்டு இருக்கோம் ரியாக்டன்ட்டாக மாறிட்டுருக்கோம் தொடர்ந்து இயங்காயிட்டே இருக்கும் அப்போ என்ன நடக்காது அந்த இடத்துல ஸ்டாட்டிக்காக இருக்காது dynamic தான் இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால தான் என்ன கொடுத்துட்டேன்னா போத் அண்ட் ரிவர்ஸ் ரியாக்ஷன் ஆர் ஸ்டில் அக்கரிங் வித் சேம் ரேட் புரியுதுங்களா என்னன்ட்டு நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபிசிக்கல் ஈக்லிபிரியம் என்ன பார்த்துருக்கானுங்க ஃபிசிக்கல் ஈக்லிபிரியம் எ சிஸ்டம் இன் விச் அமௌண்ட் ஆஃப் மேட்டர் கான்ஸ்டியூட்டிங் டிஃப்ரெண்ட் ஃபேஸ் டஸ் நாட் சேஞ்ச் வித் டைம் ஓகேங்களா ஒரு அமௌண்ட் ஆஃப் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இருக்குது ஒரு சிஸ்டத்தில் ஒரு சிஸ்டம் அப்படின்னா ஏதோ ஒரு பாத்திரம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இருக்குது ஒரு குறிப்பிட்ட அளவு அதில் தண்ணி இருக்குதுன்னு வச்சுங்களேன் கான்ஸ்டியூட்டிங் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் கான்ஸ்டியூட்டிங் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ்னால் அதேபடி இருக்கலாம் சாலிட் ஃபேஸாக இருக்கலாம் லிக்விட் ஃபேஸாக இருக்கலாம் கேசியஸ் ஃபேஸாக இருக்கலாம் டஸ்ட் நாட் சேஞ்ச் வித் டைம் டைமை பொறுத்து அது என்ன ஆகாது மாறாது அதுக்கு பிறகு தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபிசிக்கல் ஈக்விபிரியம்னு சொல்லுவாங்க திஸ் இன்வால்வ்ஸ் நோ ப்ரஸப்டபுள் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் இன் த சிஸ்டம் தெர் இஸ் நோ ஃபிசிக்கல் சேஞ்ச் இன் த சிஸ்டம் ஓகேங்களா டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபிசிக்கல் ஈக்வீபிரியம் லெட் அஸ் அனலைஸ் த ஃபாலோயிங் ஃபேஸ் சேஞ்சஸ்

freezing point freezing point also the same melting point um freezing point same da avlku chey bang this system will reach a state of equilibrium in which amount of water in the solid phase and the liquid phase does not change with the time okayla ipo indala physical equilibrium attain a irukum amount of ஓகேங்களா அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இன் சாலிட் ஃபேஸ் அண்ட் லிக்விட் ஃபேஸ் டஸ் நாட் சேஞ்ச் வித் டைம் டைமை பொறுத்து என்ன ஆகாது மாறாது ஓகேங்களா டோட்டன் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகல்ஸ் லீவிங் ஃப்ரம் அண்ட் ரிட்டர்னிங் டு த சாலிட் ஃபேஸ் அட் எனி இன்ஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவல் இப்போது நம்ம கட்ட வாட்டர் இருக்குது அப்படின்னா வாட்டர் இருக்குது அப்படின்னா விச் இஸ் இன் சாலிட் ஸ்டேட்னு இருக்குன்னு வச்சிங்களேன் ரிட்டர்ன்ஸ் இன் இன்டு லிக்விட் ஸ்டேட்டாக மாறலாம் திரும்பவும் லிக்விட் சேட்டாக இருக்கிறது என்ன மாறிட்டே இருக்கும் சது ஸ்டேட்டாக மாறிட்டு இருக்குமா இல்லைங்களா அப்போது நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகிள்ஸ் லீவ் ஆகிறது ரிட்டர்ன் ஆகிறது ஓகேங்களா அட் எனி எந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் எந்த ஒரு குறிப்பிட்ட டைமில் நம்ம எடுத்து பார்த்தாலும் சரி எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும் அப்போ இந்த இடத்துல நடுவில் என்ன சிம்பிள் போட்டிருக்கணும் நம்ம ஈக்லிவரின் சிம்பிள் போட்டிருக்கணும் புரியுதுங்களா இஃப் சம் ஐஸ் கியூப்ஸ் அண்ட் வாட்டர் ஆர் பிளேஸ்டு இன் தெர்மோ ஃப்ளாஸ்க் தட் இஸ் 273 Kelvin and 1 atmospheric pressure, then there will be no change in the mass of ice and water. அண்ட் வாட்டர் ஓகேங்களா ஐஸ்லேயும் வாட்டர்லையும் என்ன இருக்காது ஒரு change கூட இருந்திருக்காது எப்போது டூ செவன்டி த்ரீ 0 அதாவது ஜீரோ rate of melting of ice and rate which is equal to rate of freezing of water. ஆஃப் வாட்டர் water பாருங்கள் வாட்டர் இருக்கா சாலிட் ஃபேஸில் மாதிரி இருக்குது லிக்விட் ஃபேஸில் இருக்குது இதெல்லாம் எப்போ ஜீரோ டிகிரி சென்டிகிரேட்டில் தான் ஓகேங்களா ஜீரோ டிகிரி சென்டிகிரேட்டில் த எபோ ஈக்ளிப்ரியம் எக்ஸிஸ்ட் ஒன்லி அட் எ பார்ட்டிகுலர் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் த டெம்பரேச்சர் அட் அட்விச் சாலிட் அண்ட் லிக்விட் ஃபேஸஸ் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் ஆர் அட் ஈக்லிப்ரியம் இஸ் கால்ட் அஸ் மெல்டிங் பாயிண்ட் ஆர் ஃப்ரீஸிங் பாயிண்ட் ஓகேங்களா அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க மெல்டிங் பாயிண்ட்டு அல்லது ஃப்ரீசிங் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா ஒரு சாலிடும் ஒரு லிக்விடும் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் ரெண்டுமே ஈக்லி ஈக்வலிபிரியத்தில் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அது பண்ணு சொல்லலாம் மெல்டிங் பாயிண்ட்டு அல்லது ஃப்ரீஸிங் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் லிக்விட் வேப்பர் ஈக்லிபிரியம் அதாவது லிக்விட் கேஸு ஈக்வீபிரியம் சிமிலர்லி தெர் எக்ஸிஸ்ட் எஸ் அசன் ஈக்ளிபிரியம் எக்ஸிஸ்ட் எஸ் அசன் ஈக்ளிபிரியம் பிட்வீன் பிட்வீன் ലിക്വിഡ് ഫേസ് അൻ്റ് വേഫർ ഫേസ് ആഫ് എ സബ്സ്ട്രസ് ലിക്വിഡ് ഫേസ് ഫേസ് നടുവിൽക്കത് ഫാർ എക്സാമ്പിൾ ലിക്വിഡ് വാട്ടർ ഇസ് ഇൻ ഈക്ലിബ്രിയം വിത്ത് ഇറ്റ് അറ്റ് ത്രീ സെവൻറ്റി ത്രീ കെൽവീൻ അറ്റ് ത്രീ സെവൻറ്റി ത്രീ കെൽവീൻ തെറ്റ് ഇസ് ഹൺഡ് ഡിഗ്രി സെൻടിക്രേഡ് അപ്പം ഞാൻ വെച്ചു അൻ്റ് അറ്റ്മാോസ് ഡി

அப்போ ரெண்டு ரெண்டு சைட்ஸில் இருக்கிற மாலிகுல்ஸில் எதா சேஞ்சஸ் இருக்குமா இருக்காது இதில் பாருங்கள் த டெம்பரேச்சர் அட் வெட்ச் லிக்விட் அண்ட் வேஃபர் ஃபேஸ் ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸ் ஆர் அட் ஈக்லிபியம் இஸ் கால்ட் அஸ் பாய்லிங் பாயிண்ட் அண்ட் கண்டென்சேஷன் பாயிண்ட் ஆஃப் தட் சப்ஸ்டன்ஸ் அப்போது ஒரு லிக்விட் ஃபேஸும் வேஃபர் ஃபேஸும் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ஈக்லிபியமாக இருக்குன்னா அதுக்கு என்ன சொல்லணும் நம்ம பாய்லிங் பாயிண்ட்னு சொல்லணும் அல்லது கண்டன்சேஷன் பாயிண்ட்டுன்னு சொல்லும் சாலிட் வேப்பர் ஈக்ளிபிரியம் சாலிட் வேப்பர் கன்சிடர் கன்ச க்ளோஸ் சிஸ்டம் இன் விச் சாலிட் சப்ளைம்ஸ் டு வேப்பர் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் யாரை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்பர் ஞாபகம் வச்சுங்க ஹீட் பண்ணுறீங்க அப்படின்னா இட் கம்ப்ளீட்லி டேர்ன்ஸ் இன் இன்டு பேப்பர் யாப்ட்ருக்கா கேம்பரு அதை சொல்லலாம் அல்லது அயோடின் இருக்கா இல்லைங்களா அயோடின் சாலிடாக இருக்கும் ஓப்பன் பண்ணி வச்சோடனே என்ன மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளை ஆரம்பிச்சிடும் இன் திஸ் ப்ராசஸ் ஈக்லிவ்ரீம் கேன் பி எஸ்டாப் பிட்வீன் டூ ஃபேஸஸ் வென் சாலிட் அயோடின் இஸ் பிளேஸ்ட் இன் எ க்ளோஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் வெசல் ஆஃப்டர் சம் டைம் இந்த வெஸல் கெட்ஸ் ஃபில்டப் வித் வயலட் வேப்பர் டியூ டு சப்ளிமிஷன் ஆஃப் அயோடின் இப்போ ஒரு அயோடின் என்ன பண்ணுற அப்படின்னா ஒரு ஒரு க்ளோஸ்ட் ட்ரான்ஸ்பரண்ட் வெசனில் வச்சுருந்து வச்சுக்கலாம் அயோடீனு கொஞ்சம் நேரத்தில் என்ன ஒன்றுனா ப்ளூ கலராக மேலே அப்படியே என்ன பார்த்திங்கன்னா வேப்பர் மாதிரி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் இது காரணம் என்ன அப்படின்னா சாலிடில் இருந்த என்னுடைய அயோடின்னு கேஸ் ஸ்டேட்டாக மாறிடுச்சுன்னு அர்த்தம் புரியுதுங்களா

இங்கே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மேலே வேப்பராக மாறி அயோடின்னு அதாவது ஒயலட் கலரில் இருக்கிறது இருக்கா இல்லையா அது என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்பொழுது இங்கே இருக்கிறது எல்லாமே திரும்ப உங்களுக்கு என்ன மாறிட்டே இருக்கும் அயோடின் சாலிடாக மாறிட்டு இருக்கும் அப்போது இந்த இடத்துல இருக்கிற ஒயலட் இருக்கா இல்லைங்களா அது இன்டென்சிட்டி என்ன ஆகிட்டே இருக்குன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்போ இது என்னென்னு சொல்லலாம் அயோடின் சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிறதும் கேஸ் ஸ்டேட்டில் இருக்கிறதும் என்னவா இருக்குதுன்னு சொல்லலாம் ஈக்லிபிரியத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா ஈக்லிபிரியம் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லணும் அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள் மோர் எக்ஸாம்பிள்ஸில் நான் சொன்ன கேம்பர் கொடுத்துருக்காங்களா இல்லைங்களா கேம்பர் கற்பூர் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் என்னென்னா கேஸ் எஸ்டேட்டுக்கு மாறும் திரும்பவும் கொஞ்சம் நேரத்தில் என்ன மாறிவிடும் சால்ட் மாறிட்டு இருக்கும் அடுத்து அமோனியம் குளோரைட் விச் டென்ஸ் ஸ்டேட் இன்ட்டு கேஸ் எஸ்டேட் ஓகேங்களா புரியுதுங்களா இதெல்லாம் என்னென்ட்டு At the next parangah. equilibrium involving dissolution of solids or liquids in liquids, solids or gases in liquids. Kingla solid in liquid. When you add sugar to water at a particular temperature, it dissolves to form the sugar solution. If you continue to add much sugar, you will reach a stage at which

இப்போ நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்குன்னு வச்சிங்களே அதில் கொண்டு போய் என்ன பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா சுகரை கரைச்சிட்டே இருக்கு ஃபஸ்ட்டு சுகர் டிசால்வ் ஆகும் கொஞ்சம் நேரம் என்ன பார்த்தீங்கன்னா டிசால்வ் ஆனதுக்கப்புறம் சுகர் கரையாமல் போய் அப்படி நின்றுருமா இல்லைங்களா அப்போ அந்த இடத்துல என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் வில் பி ஏ ஈக்லி இப்படி எக்ஸிஸ் இப்டிவின் சுகர் இட் இஸ் இன் சாலிட் ஸ்டேட் ஓகேங்களா இது சாலிடாக இருக்கிறது இது சுகர் சொல்யூஷன் இன் லிக்விட் ஸ்டேட் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் ஒரு ஈக்லிபியும் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் ஓகேங்களா தண்ணியில் சுகர் கரைஞ்சிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கரையிறதுக்கு நின்று போயிடும் ஓகேங்களா சுகர் ரிமைன்ஸ் ஆஸ் எ சாலிட் அப்போ அந்த சொல்யூஷன் பேர் என்னென்னு சொல்லணும் நம்ம சேச்சுரேட்டட் சொல்யூஷன் நம்ம எப்படி டெஃபினேஷன் சொல்லுவோம் வென் நோ மோர் சொல்யூட் கேன் பி டிசால்வட் இன் எ சொல்யூஷன் விச் இஸ் கால்ட் ஆஸ் அ சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் புரியுதுங்களா இதில் பாருங்கள் ரேட் ஆஃப் டிஸ் சொல்யூஷன் ரேட் ஆஃப் டிஸ் சொல்யூஷன் ஆஃப் சொல்யூட் விச் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் கிறிஸ்டலை டிஸ் சொல்யூஷன் என்ன அர்த்தம் எங்கிட்ட இருக்கிற சக்கரை இருக்கா இல்லைங்களா தண்ணி ஊற்றணுன்னு கரைஞ்சிருது அதுதான் டிஸொல்யூஷன் ஆஃப் சொல்யூட் விச் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் ஆஃப் சொல்யூட் இதில் பாருங்கள் தண்ணியில் இருந்துச்சா சுகர் சொல்யூஷனு இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சோண்டு ஆட் பண்ணுறேன் சுகர் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா நடுவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிட் பார்ட்டிகல்ஸாக நின்றதா அப்போ லிக்விடில் இருந்து சாலிட் க்ரியேட் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்னென்னு சொல்லுவோம் நம்ம கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோமா கிறிஸ்டலைசேஷன் புரிதுங்களா அப்போ ரேட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சொல்யூட் which is equal to rate of crystallization of solute purudhingla next parunga gas in liquids gas in liquids when a gas dissolves in liquid under a given pressure there will be a equilibrium between gas molecules in the gas state those dissolved in liquids okayla or gas irukku appadina dissolve pannudhu ஓகேங்களா எதில் லிக்விடில் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ஸில் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டெம்பரேச்சரும் ப்ரெஷர் யூஸ் பண்ணும்போது டிசால்வ் ஆகும் தேர் வில் பி ஈக்லிமின் பிட்வீன் கேஸ் மலிகுல்ஸ் இந்த கேஸ் ஸ்டேட் அண்ட் தோஸ் டிசால்வ் இன் த லிக்விட் ஸ்டேட் இப்போ எக்ஸாம்பிள் நம்மளுடைய கோக் வாட்டர் கேன் எடுத்துனியா வச்சுங்களா ஓகேங்களா கோக் வாட்டர் கேன் இருக்குங்களா நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை உள்ளே என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷரை கொடுத்தா உள்ளே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சொல்யூஷனில் நம்ம சேர்த்திருப்போம் இப்போது மேலேயும் கார்பன் டை ஆக்சைட் கேஸ் ஸ்டேட்டில் இருக்கும் கேஸ் ஸ்டேட்டில் இருக்கும் உள்ளே அந்த தண்ணி இருக்கா இல்லைங்களா நம்மளுடைய நம்மளோட கூல்ரிங்ஸ் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைட் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் லிக்விட் ஸ்டேட் தேர் வில் பி ஏ ஈக்லிவரியம் எக்ஸிஸ்ட் பிட்வீன் த டூ ஓகேங்களா கேஸ் ஸ்டேட்டுக்கும் லிக்விட் ஸ்டேட்டுக்கும் நடுவில் ஒரு ஈக்ளிவெரியம் எக்ஸிஸ்ட் ஆகும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் இருக்கிற இந்த கார்பன் டை டைஆக்சைடு கேஸ் என்ன மேலே போகுதா இல்லைங்களா அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக கீழே இருக்க டிஸ்ஸால் ஆகி கார்பன் டை ஆக்சைடுனா இதில் மேலே வர ஆரம்பிக்கும் ஓகேங்களா சரி ஒருவேளை நீங்கள் ஓப்பன் பண்ணல அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இருக்கா இல்லைங்களா அதுவும் டிசால்வ்டு கார்பன் டை ஆக்சைடும் தேர் வில் பி ஏ ஈக்வலிவெரியம் புரியுங்களா என்னான்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் கீழே பாருங்க என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கான்ட்டு இன் இ கார்பனேட்டட் பீவரேஜஸ் த ஃபாலோயிங் ஈக்ளிபிரியன் எக்ஸிஸ்ட் தட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு இன் கேஸ் எஸ்டேட் கார்பன் டை ஆக்சைடு இன் சொல்யூஷன் ஓகேங்களா ஹென்ரிஸ்லா இஸ் யூஸ் டு எக்ஸ்பிளைன் சச் கேஸ் சொல்யூஷன் ஈக்ளிபிரியன் ப்ராசஸ் ஹென்ரிஸ்லாவில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா டீடைல் ஸ்டடி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள் கெமிக்கல் ஈக்ளிபிரியம் இப்போ பார்த்தது எல்லாமே ഒരു സാലിഡ് ലിക്വിഡാ മാറുന്നത് ഒരു ലിക്വിഡ് ഗ്യേസ് മാറുന്നത് ഒരു ഗ്യേസ് സാലിടാ മാറത് ഇതാണ് പാട്ടിട്ട്ക്കോ ഇതെല്ലാം കംസ് അണ്ടർ ഫിസിക്കൽ ചേഞ്ചസ് ഓക്കെ ഇപ്പം നമ്മൾ ഇനിമേൽ പാക പോകുന്നത് കെമിക്കൽ ചേഞ്ചസ് എന്നു പാക പോകെ ഈക്ലബീരിയം സിമിലർ ടു ഫിസിക്കൽ പ്ലാസസ് കെമിക്കൽ റിയാക്ഷൻ ഗ്രാഡുവലി അട്ടേനിയ സ്റ്റേറ്റ് ആഫ് ആഫ്റ്റർ സം ടൈംസ് ഓക്കെ കെമിക്കൽ റിയാക്ഷൻസ് നടക്കും

a few molecules ஆஃப் ப்ராடக்ட் சி அண்ட் தென் டி ஆர் formed பை த ஃபார்வர்ட் reactions ஏ பி மட்டும்தான் இருந்துச்சு ஒரு குறிப்பிட்ட நேரம் கழிச்சு உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகியிருக்கு சி அண்ட் தென் டி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா சரி as த concentration ஆஃப் ப்ராடக்ட் இன்க்ரீஸஸ் இந்த பக்க இவனுடைய கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஓகேங்களா மோர் ப்ராடக்ட் கெட்ஸ் அப்போ என்ன ஒன்று C and D டியும் கொலைட் ஆச்சு அப்படின்னா இட் reacts இன் த backward reaction. இவங்க ரெண்டு பேரும் கம்பைன் ஆனாங்கன்னா IT reverts, இட் reacts இன் the backward ரியாக்ஷன் அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஏ அண்ட் தென் பிஏ கிடைக்க ஆரம்பிச்சிடும் திஸ் லீட்ஸ் to an இன்க்ரீஸ் இன் த ரேட் ஆஃப் backward reactions. அப்போ இதில் உங்களுக்கு என்ன reactions அதிகமாகிட்டே இருக்கும் backward reactions அதிகமாக நடந்துருக்கும் As த ரேட் ஆஃப்

மாறிடும் பாருங்க ரிவர்ஸ் ாக்ன் அதிகரிச்சிட்டே இருக்கு ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஆகிட்டு இருக்கு குறைஞ்சிட்டே இருக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் வரும் பொழுது ரெண்டு பேர்த்தோடைய ஸ்பீடு எப்படி இருக்கு ஈக்குவலாக மாறிடுது ஓகேங்களா டைமை பொறுத்து என்ன வருது ஈக்குவலாக மாறிடுது புரியுதுங்களா மேலே கொடுத்துறதுக்கான அர்த்தம் என்னென்னு தெரியுதா ம் அடுத்த டாபிக் போகலாமா பாருங்க அடுத்து என்ன கொடுத்திருக்கான்னு பாருங்க கான்சென்ட்ரேஷன் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டா கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சிட்டே இருக்குமா ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் என்ன இருக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஒரு குறிப்பிட்ட ஈக்லிவரி நோ சேஞ்சின் அமௌண்ட் இந்த இடத்துல நோ சேஞ்சின் அமௌண்ட் அளவும் ப்ராடக்ட் ஒன்று என்ன எப்படி இருக்கும் சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ ஈக்லிபிரியம் அட்டைன் ஆக்ஷன் சொல்லிடலாமா அதுதான் அட்டைன்மெண்ட் ஆஃப் ஈக்லிபிரியம் ஸ்டேட் ஃபார் தி வேரியேஷன் ஆஃப் ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன்ஸ் வித் டைம் புரியுதுங்களா டைமை பொறுத்த என்ன ஆகுது ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன்ஸும் பேக்வர்ட் ரியாக்ஷன்ஸோடைய வேரியேஷன்ஸும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அடுத்து லெட்டஸ் கன்சிடர்

டு செகண்ட் ஃப்ளோர் ஈக்வல்ஸ் தி மூமெண்ட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் செகண்ட் ஃப்ளோர் டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோ அதாவது எவ்வளோ ஸ்பீடில் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து செகண்ட் ஃப்ளோர் ஏறுறாங்களோ அதே ஸ்பீடில் செகண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் வராங்கன்னு சொல்கிறாங்க அதான் ரேட் ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறோம் த ரேட் ஆஃப் பீப்புள் மூவ் ஃப்ரம் செகண்ட் டு ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்ட் ஹென்ஸ் த நம்பர் ஆஃப் பீப்புள் இன் ஈச் ஃபோல் ரிமைன்ஸ் சேம் இப்போ இருங்க பார்க்கலாம் இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு இது செகண்ட் ஃப்ளோர்னு யாப்பு வச்சுங்க இதில் பாருங்கள் இதில் எவ்வளோ ஸ்பீடில் மேலே போகிறாங்களோ அதே ஸ்பீடில் கீழே வராங்க ஒரு ஐம்பது பேர் ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் மேலே ஏறுறாங்க அப்படின்னா அதே ஸ்பீடில் கீழே இறங்குன்னு சொல்லணும் இல்லைங்களா அப்போ எத்தனை பேர் இறங்குவாங்க ஐம்பது பேர் தான் இறங்குவாங்க அப்போ இவங்க ரெண்டு பேர் எப்படி இருக்காங்க ரெண்டு பேர் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் எவ்வளோ இருக்குது ஈக்குவலாக இருக்குது அதான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹென்ஸ் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் இன் ஈச் ஃப்ளோர்

தொடர்ந்து என்ன ஆகிட்டு இருக்கும் இங்கிட்டே இருக்கும் அட் ஈக்லிபிரியம் த ஃபார்வேர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன்ஸ் ஆர் ப்ரொசீடிங் அட் த சேம் ரேட் அண்ட் நோ மேக்ரோஸ்கோபிக் சேஞ்சஸ் இஸ் அப்சர்வ்டு தொடர்ந்து இங்கிட்டே இருக்கனால ஒரு பெரிய அளவு மாற்றத்தில் என்ன பண்ண முடியாதுன்னா சேஞ்ச் பார்க்க முடியாது அதாவது சாலிடாக இருக்கிறது லிக்விடாக மாறுறது கேஸஸ்ஸாக மாறுறது இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் பார்க்கவே முடியாது அதே போல் அளவுலேயும் நம்ம மாற்ற பெரிய மாற்றம் இருக்காது ஸோ கெமிக்கல் ரியாக்சன்ஸ் இஸ் ஸ்டேட் ஆஃப் டைனமிக் ஈக்ளிபிரியம் ஓகேங்களா ஒய் கெமிக்கல் ஈக்வீபிரியம் இஸ் இன் ஸ்டேட் ஆஃப் டைனமிக் ஈக்ளிபிரியன் கேட்டாங்கன்னா இதெல்லாம் ஒரு ரிவர்சபிள் ரியாக்ஷன்ஸு என்ன ஆகாது ஸ்டாப் ஆகாது ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆகும் அட் ஈக்லிபிரியத்தில் ஃபார்வேர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன்ஸ் ஆர் ப்ரொசீடிங் அட் தி சேம் ரேட் ஓகேங்களா ஆர் ப்ரொசீடிங் அட் த சேம் ரேட்டு அண்ட் நோ மைக்ரோஸ்கோபிக் சேஞ்சஸ் அப்ஸ் அவுட் ஓகேங்களா அப்போ அது என்னென்னு சொல்லுவாங்கண்ணா

ஹெட்ரோஜினியஸ் ஈக்ள்பியா அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்களா இல்லைங்களா ஹெட்ரோஜினியஸ் என்ன நடத்தம் அப்படின்னா ரியாக்டண்ட்டும் ப்ராடக்ட்டும் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸில் இருந்துச்சுன்னா அது என்னென்ன சொல்லணும் ஹெட்ரோஜினியஸ் ஈக்ளிபிரியான்னு சொல்லணும் இப்படி பாருங்கள் இது லிக்யூட் ஃபேஸில் இருக்குது இது கேஷியஸ் ஃபேஸில் இருக்குது அப்போ ஃபேஸ் மாதிரிதான் இல்லைங்களா அப்போ இது என்னன்னு சொல்லணும் ஹெட்ரோஜினியஸ் ஈக்ள்பிரியா அப்படின்னு சொல்லணும் இந்த பக்கம் சாலையில இருந்துச்சு இங்கே கேசியஸில் இருக்கா அப்போ இதுவும் என்னென்னு ஹெட்ரோஜினியஸ் ஈக்ளிபிரியா அப்படின்னு சொல்லணும் புடிதுங்களா எகைன் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் பார்த்துலாமா லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் யார் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெல்பர்க் கல்பர்க் அண்ட் பீட்டர் வேக் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கல்பர்க் அண்ட் தென் பீட்டர் வேக் ஃபார்மேட் த லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் தி எக்ஸ்பிரிமெண்டல் ஸ்டடிஸ் ஆஃப் மெனி ரிவர்சல் ரியாக்ஷன்ஸ் திஸ் லா ஸ்டேட் அட் எனி இன்ஸ்டன்ட் எந்த ஒரு இதுலேயுமே சரி த ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அட் எ கிவன் டெம்பரேச்சர் இஸ் directly proportional டு தி ப்ராடக்ட் ஆஃப் ஆக்டிவ் மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட் அட் தட் இன்ஸ்டன்ஸ் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஓகேங்களா அவனுடைய ரியாக்டன்ட் இருக்கா இல்லைங்களா அவனுடைய ஆக்டிவ் மாஸ்க்கு என்னவாக இருக்கும் டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஏ கிவ்ஸ் ப்ராடக்ட் ஞாபகம் வச்சுங்களா இப்போ இதுக்கு ரேட் எழுதணும் அப்படின்னா அக்கார்டிங் டு லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெஃபினேஷன் அப்படி இதிலே படிச்சிங்க ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் அட் கிவன் டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஓகேங்களா ப்ராடக்ட் ஆஃப் அப்படி கொடுத்துருக்காங்களா இல்லைங்களா ப்ராடக்ட்னு அர்த்தனா ரெண்டு பேர் இருக்குன்னு அர்த்தம் இந்த பாருங்கள் ஏ ப்ளஸ் பி இருக்குன்னு வச்சிங்களேன் நீங்கள் எழுதும் பொழுது ஏ இன்ட்டு பின்னு எழுதணும் அப்போ இதுதான் ப்ராடக்ட்ன்னு சொல்கிறது ஏ இன்ட்டு ப்ரீ சம் ப்ராடக்ட் தெரியுமில்லன்னுட்டு சம்னால் ப்ளஸ் போட்டு எழுதினா சம்மு ப்ரா டைமில் இருக்கிறது இப்போ ரெண்டும் ஏன்ட்டு பின்னு எ இல்லைங்களா அப்போ ப்ராடக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் ப்ராடக்ட் ஆஃப் ஆக்டிவ் மாசஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் இதானே உங்களோட ரியாக்டன்ட்டு ரியாக்டன்ட்டை ஆக்டிவ் மாஸில் எழுதி காட்டணும் அப்போ என்ன அர்த்தம் இந்த மாதிரி ஒரு செட் ப்ராக்கெட் அதாவது ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு காட்டணும் ஆக்டிவ் மாஸ் ஆஃப் அட் தட் இன்ஸ்டன்ட் புரியுதுங்களா அப்போ ஒரு ஈக்வஷன்ஸ் கொடுத்தா எப்படி எழுதணும்னு தெரியுதா சரி பாருங்க ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கிவ்ஸ் ப்ரோடக்ட் இதுக்கு அப்படி லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம் என்ன சொல்லுவீங்க டெஃபினேஷன் அட் எனி இன்ஸ்டன்ட் ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் எத்தனை பேர் இருக்காங்க மூணு பேர் இருக்காங்கல்ல ப்ராடக்ட் ஆஃப் ஆக்டிவ் மாசஸ்னா ஸ்கொயர் பட் மாதிரி போட்டுக்கணும் ஆக்டிவ் மாசஸ் ஆஃப் த ரிய ரியாக்டன்ட் அட் தட் இன்ஸ்டன்ட் முடிஞ்சு போச்சா இப்படி எழுதி சரி இப்போ இந்த ரியாக்ஷன்ஸ்க்கு நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ரியாக்ஷன்ஸுக்கு ரேட் எழுச்சி என்ன பண்ணுவீங்க ரேட்ஸ் டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு ஹச் டூ இன்ட்டு ஐ டூ எழுதி புரியுது அப்படின்ட்டு சரி இன்னொன்று பாருங்கள் இந்த ரியக்ஷன்ஸு டூ ஹச்ஐ கிவ்ஸ் ஹச் டூ ப்ளஸ் ஹை டூ இருக்குதுன்னு வச்சுங்களேன் இதுக்கு ரேட் எழுதுங்க ரேட் இஸ் டைரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஓகேங்களா ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்போ ஹெச்ஐ பவர் டூ இங்கே எத்தனை மாலிகூல்ஸ் இருக்கோ அது பவரில் போட்டணும் அதை இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்காங்க எக்ஸ் அப்படின்ட்டு புரியுதுங்களா லா ஆஃப் மார்க் செக்ஷன் என்னென்னு புரிஞ்சா வேறு எக்ஸ் த ஸ்டோக்கிமெட்ரிக் கோவிஷன்ட் ஆஃப் ரியாக்ட் அண்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்

புரியுதுங்களா ஓகே கொடுத்துருக்கானா வால்யூமை நம்ம எதில் எடுக்கலாம் டெசிமீட்டர் கியூபிக்லையும் சொல்லலாம் அல்லது லிட்டர்லேயும் சொல்லலாம் ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாமா ஈக்லிபிரிங் கான்ஸ்டன்ட் தட் இஸ் கேபி அண்ட் தென் கேசி ஈக்லிபிரிங் கான்ஸ்டன்ட் இஸ் கேபி அண்ட் கேசி இப்போ ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்கானா இந்த ரியாக்ஷன்ஸில் ஏபி ரியாக்டன்ட்டு சிடி ப்ராடக்ட்டு எக்ஸு ஒய்யு எல்லு எம்லாம் என்னன்னு சொல்லுவோம் ஸ்டோக்கியோமெட்ரிக் கோவிஷன்ட் ஆஃப் ஏபிசிடி அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் என்னம்னா நம்பர் ஆஃப் மன்ஸ் ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதான் ஸ்டோக்கியோமெட்ரிக் கோவிஷன் சொல்கிறோம் அடுத்து அப்ளைங் த லாவ் ஆஃப் மாஸ் ஆக்ஷன்ஸ் ஓகேங்களா த ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன்ஸ் வில் பி எப்படி எழுதுவீங்க இப்போ இந்த ரியாக்ஷன்ஸுக்கு உங்களை ரேட் எழுத சொல்கிறேன் எப்படி எழுதுவீங்க நீங்கள் பாருங்க ரேட் இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பிரீன் எழுதுவோமா ஆக்டிவ் மாசன் போட்டுருவோமா அதாவது ஸ்கொயர் பேக்கெட்டாக மேலே அவளுடைய கொய்ஷன்ஸ் எழுதணுமா இல்லைங்களா இதுக்கு எக்ஸு இதுக்கு ஒய் கீழே கொடுத்துருக்கானா இந்த மாதிரி இது ஃபார்வேர்ட் ரியாக்ஷன்ஸ்க்கு அதனால் எஃப்னு போட்டுக்கிறோம் அந்த இடத்துல சரி இப்போ இந்த இடத்துல எனக்கு ப்ரொப்போர்ஷனல் டேம் உழைக்கிறதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் டைம் கொண்டு வரலாமா அந்த கான்ஸ்டன்ட் டைம் என்ன எழுதிக்கிறேன்னா நான் கே எழுதிக்கிறேன் கேஎஃப்

கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சி டி அப்போ பாருங்கள் ரேட் கான்சன்ட் ஒரு பக்கம் கொண்டு வாங்க கேஎஃப் டிவைட் பை கேபி விச் ஈக்குவல் டு இது இந்த பக்கம் வச்சுட்டு கான்சன்ட்ரேஷனில் ஒரு பக்கம் கொண்டு போயிடலாமா கான்சன்ட்ரேஷன் சி இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டி டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஏ இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டி விச் இஸ் ஈக்குவல் கேசி என்ன எழுதலாம் புரிதுங்களா எப்படி எழுதியிருக்கான்னு தெரியுதா கேசி ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஈகிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்போ இந்த டேம்ல மூணு டேம் பிடிச்சிருக்கோம் கே சி கேஎஃப் கேபி ரேட் கான்ஸ்டன்ட் இல்லையா ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் பேக்வர்ட் ரியாக்ஷன்ஸு இது ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் புரியுதுங்களா சரி பாருங்க அட் இ கிவன் டெம்பரேச்சர் த ரேஷியோ ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ஆக்டிவ் மாசஸ் ஆஃப் ரியாக்ஷன் ப்ராடக்ட் ரைஸ் டு ரெஸ்பெக்ட் ஸ்டோக்கிமெட்ரிக் கோவிஷன்ஸ் இந்த பேலன்ஸ்டு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் டு தட் ஆஃப் த ரியாக்டன்ஸ் இஸ் எ கான்ஸ்டன்ட் அண்ட் இட் இஸ் நோன் அஸ் ஈக்குவல் கான்ஸ்டன்ட் இது முக்கியமான டெஃபினேஷன்ஸ் அதாவது என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பாருங்கள் இப்போ ஒரு இதுக்கு எழுதினோமா கேசி விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த ரியாக்ஷன்ஸுக்கு என்ன என்ன பண்ணுவேன் டேரெக்டாக கேசி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இருக்கு இல்லைங்களா அவனுடைய இதை அப்படி ப்ராடக்டாக எழுதிக்கணும் ப்ராடக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அல்லது ஆக்டிவ் மாஸ் ஆஃப் ப்ராடக்ட் டு தி டு தி கீழே யார் எழுதுவீங்க ஆக்டிவ் மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஆக்டிவ் மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட் இப்படி எழுதிலாம் டேரக்டாக புரியுதுங்களா இப்போ பாருங்கள் டெஃபினேஷன் படிச்சு பாருங்கள் ஆஃப் ஆக்டிவ் மாஸ் ஆஃப் ரியாக்டன் ப்ராடக்ட் ரைஸ் டு த ரெக்ஸ்பெக்டிவ் ஸ்டோக்கியோமெட்ரிக் கியோவிஷன்ட் இந்த கெமிக்கல் ஈக்யேஷன் டு த ட் ஆஃப் ரியாக்டன்ஸ் மேலே எழுதுகிற ப்ராடக்ட்டுக்கு எழுதுகிறது ரியாக்டன்ட் இவனுடைய இது என்ன இருக்குன்னு பாருங்கள் கோவிஷண்ட்டு எல்லா இவனுக்கு எம்மு இவனுக்கு எக்ஸு இவனுக்கு ஏ முடிஞ்சு போச்சா இதான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஈக்லிவரிங் கான்ஸன் சொல்லுவாங்க புரியுதா இப்போ இனிமேல் எந்த ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுத்தாலும் அதுக்கு உங்களால் என்ன எழுத முடியுன்னா கேஸ் எழுத முடியுமா கேஸு எழுதுறதுக்கு இப்படி தான் எழுதணுன்னு அவசியம் கிடையாதுப்பா இந்த ஈகேஷன் ஆர்எஃப் கேஎஃப் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு எழுதணும் அவசியம் கிடையாது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ப்ராடக்டை மேலே எழுதுங்க கொடுத்துருக்க ப்ராடக்ட் என்ன பண்ணுறீங்க மேலே டிவைடட் பை ரியாக்ட கீழே எழுதுங்க முடிஞ்சு போச்சா சரி பாருங்க நெக்ஸ்ட்டு லேட்டர் வென் எஸ் வித் இன் வி ஸ்டடி த கெமிக்கல் கேனட்டிக்ஸ் வி வில் லேர்ன் திஸ் இஸ் ஒன்லி அப்ராக்சிமேட்லி ட்ரூ கெமிக்கல் கைனடிக்ஸ் படிக்கும்போது இதை ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம ட்ரூ சொல்லி நம்ம படிக்க போகிறோம் இஃப் த ரிய அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் தோரிய ரியாக்ஷன்ஸ் ஆர் இன் கேஸ் எஸ் பேஸ் ஒரு வேலை கேஸ் எஸ் பேஸ் இருந்துச்சுன்னா சாலிடாக லிக்விடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணலாமா இந்த மாதிரி கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணலாமா ஒரு வேலை கேஸ் எஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா பார்ஷியல் ப்ரஷர் தான் யூஸ் பண்ணும் ஓகேங்களா அப்போ அந்த இடத்துல நம்ம கொண்டு வர டேர்னு கேசீனு கொண்டு வரக்கூடாது சீனை கான்சன்ட்ரேஷனு கான்சென்ட்ரேஷன் யாருக்கு மட்டும் தான் அப்ளைக்கபிள் சாலிடும் லிக்விட் மட்டும்தான் கேஸ் பேஸு இருந்துச்சுன்னா ப்ரெஷர் தான் யூஸ் பண்ணுவோம் அப்போ கேபின்னு யூஸ் பண்ணும் அப்போ இந்த ரியாக்ஷன்ஸ் எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள் கேசி எழுத எப்படி எழுதுவீங்க கேசி விச் சி ஈக்வல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சி பவர் எல் கான்சன்ட்ரேஷன் டி பவர் எம்னு எழுதுமா டிவைடட் பை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் எக்ஸு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பி பவர் ஒய் எப்படி எழுதுமா இல்லை கேபின்னு போட்டாச்சா இந்த மாதிரி கான்சென்ட்ரேஷன் டேர்ம் யூஸ் பண்ணாமல் பீனு போட்டுருங்க தட் இஸ் பார்ஷியல் ப்ரெஷர் சி எல் வந்து அவனுடைய இது P, பிடி இதுங்க யார் எழுதுவீங்க P, A, X, P, B, Y புரிதுங்களா எழுத முடியுமா ஈஸியா கட்டாம் திரிச்சா புரிதுங்களா இந்த இடத்துல இதல்லாம் இருக்கா இல்லைங்களா இதெல்லாம் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கேஸ் ஏபிசிடி புரிதுங்களா என்னென்ட்டு இதுவரை எதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு புரியுதுங்களா இப்போ இந்த லெசன்ஸில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கா ஃபஸ்ட்டு இந்த லெசன்ஸில் ஃபிசிக்கல் ஈக்லிபரியா என்ன கெமிக்கல் ஈக்வலிபிரியம்னா என்னென்னு பார்த்தோம் இல்லையா ஃபிசிக்கல் ஈக்லிபிரியம் அண்ட் தென் கெமிக்கல் ஈக்லிபரின்னா என்னென்னு பார்த்தோம் அதுக்கு அடுத்து அதுக்கு ஃபிசிக்கல் ஈக்லிபிரியத்துக்கு ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுடைய யூஸஸ்லேயே பார்த்தோம் ஒன்று வந்து சீசா இன்னொன்று டக் ஆஃப் வார் அந்த நெக்ஸ்ட்டு சாலிட் லிக்விட் ஈக்லிபிரியம்னா என்ன ஓகேவா அண்ட் தென் லிக்விட் வேப்பர் ஈக்லிபிரியம் என்ன அடுத்து சாலிட் வேப்பர் ஈக்லிபிரியம் என்னென்னு பார்த்தோம் அதுக்கடுத்து ஈக்லிபிரியம் அதாவது சாலிட் இன் லிக்விடில் பார்த்தோம் ஓகேங்களா சாலிட் இன் லிக்விடில் பார்த்துருக்கோம் அதுக்கடுத்து கேஸின் லிக்விடு அண்ட் தென் கெமிக்கல் ஈக்லிபிரியமாக என்னென்னு பார்த்தோம் இந்த கெமிக்கல் ஈக்லிபிரியத்தில் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம் அதுக்கடுத்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஈக்ளிபிரியம் ஹோமோஜீனியஸ் அண்ட் தென் ஹெட்ரோஜினியஸ் பார்த்தோம் முக்கியமாக லா ஆஃப் மாஸ் செக்ஷன் பார்த்துருக்கோம் ஓகேங்களா லாவ் ஆஃப் மாஸ் செக்ஷன் பார்த்துருக்கோம் அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஈக்ளிபிரியம் கான்ஸ்டன்ஸ் ரெண்டு பேர்த்த பார்த்துருக்கோம் கேபி கேசி கேபி அண்ட் கேசி கேசி யாருக்கு வரும் சாலிட் அண்ட் தென் லிக்விட் கான்சன்ட்ரேஷன் சொல்கிறதுக்காக கேபி இப்போ வரும் ஃபார் கேசியஸ் ஃபேஸ் புரியுதுங்களா இப்போ ஒரு டேர்ம்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கு எப்படி கேசி எழுதுறது கேபி எழுதுறது எப்படின்னு தெரியுமா பை யூஸிங் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன்ஸ் புரியுதுங்களா சரி தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்